வணக்கம், என் பேர் மாகோகுல். நான் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு நான் இப்போது காமராஜர் பற்றி பேச போகிறேன். கர்மவீரர் காமராஜர் ஜூலை 15ஆம் நாள் 1903ஆம் ஆண்டு இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தின் விருதுநகரில் குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மாவுக்கும் மகனாக பிறந்தார். இவருடைய இயற்பெயர் காமாட்சி. இவருடைய தாயார் மிகுந்த நேசத்துடன் இவரை ராஜா என்று அழைப்பர். இதுவே பிற்காலத்தில் காமாட்சி குட்டல் ராஜா காமராஜா என்ற பெயர் உருவாக காரணமாக இருந்தது. காமராஜர் தனது ஆரம்ப கல்வியை தனது ஊரிலேயே தொடங்கி 1908ஆம் ஆண்டு ஏனாதி நாராயண வித்யாசாலாவில் சேர்ந்தார். பின்னர் அடுத்த வருடமே உயர்நிலை பள்ளியில் சேர்ந்தார். அவருக்கு 6 வயது இருந்தபொழுது அவருடைய தந்தை இறந்து விட்டதால் அவருடைய தாயாரின் நகைகளை விற்று குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. தன்னுடைய பள்ளி படிப்பை தொடர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்ட காமராஜர் அவருடைய மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு சென்றார். டாக்டர் வரதராஜலு நாயுடு, ஜார்ஜ் ஜோசப் போன்ற தேச தலைவர்களின் பேச்சுகளால் கவரப்பட்ட காமராஜர் விடுதலை போராட்டத்திற்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். ஹோம் ரூல் இயக்கத்தின் ஒரு அங்கமாக மாறிய அவர் பல போராட்டங்களிலும் கலந்து கொண்டார். பின்னர் இந்திய நேஷனல் காங்கிரஸ் கட்சியில் முழு நேர உறுப்பினராக 1920ஆம் ஆண்டில் தனது 16ஆவது வயதில் சேர்ந்தார். உப்பு சத்தியாகிரகத்தின் ஒரு அங்கமாக 1930ஆம் ஆண்டில் சி ராஜகோபாலாச்சாரி தலைமையில் வேதாரண்யத்தை நோக்கி நடந்த திரளணியில் பங்கேற்று கைது செய்யப்பட்டார். இவர் 6 முறைக்கு சிறைக்கு சென்று 9 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்தார். 1953ஆம் ஆண்டு ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தால் தமிழகத்தில் எதிர்ப்புகள் கிளம்பியது. இதனால் ராஜாஜியின் செல்வாக்கு குறைந்ததோடு மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியின் உள்ளேயும் அவருக்கு மதிப்பு குறைந்தது. இதனால் அவர் பதவியிலிருந்து விலகி தன்னுடைய இடத்திற்கு சி சுப்பிரமணியத்தை முன்னிறுத்தினார். ஆனால் சட்டசபை தேர்தலில் பெருவாரியான வாக்குகள் பெற்று காமராஜர் 1953ஆம் ஆண்டில் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்றார். முதல்வரான பின்னர் காமராஜரின் பணிகள். காமராஜர் தன்னுடைய அமைச்சரவை மிகவும் வித்தியாசமாகவும் வியக்கும்படியாகவும் அமைத்தார். காமராஜர் முதல்வரான பின்னர் தன்னுடைய முதல் பணியாக ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை கைவிட்டு 6000 பள்ளிகளை திறந்து வைத்தார். பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து ஏழை எளிய மக்களின் கல்வியை முன்னேற்றினார். கல்வித்துறையில் மட்டுமல்லாமல் தொழில்துறை, மின்சாரத்துறை போன்ற துறைகளிலும் முன்னேற்றினார். 3 முறை தமிழக முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காமராஜர் அவர்கள் பதவியை விட தேசப்பணியும் கட்சி பணியுமே முக்கியம் என்று கருதி கே பிளான் எனப்படும் காமராஜர் திட்டத்தை கொண்டு வந்தார். 1963ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியில் காமராஜர் அகில இந்திய நேஷனல் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றார். சமூக தொண்டிற்காக தன் வாழ்க்கையே அர்ப்பணித்த காமராஜர் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதியில் அவருக்கு 72 வயது இருக்கும்போது காலமானார். அதற்கு அடுத்த ஆண்டே இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது அவருக்கு மத்திய அரசால் வழங்கப்பட்டது. சமூக தொண்டையே பெரிதாக நினைத்து வாழ்ந்த காமராஜர் திருமணம் செய்து கொள்ளாமலே இறுதி வரை வாழ்ந்தார். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த பொழுதும் கடைசி வரை வாடகை வீட்டிலேதான் வாழ்ந்தார். இந்தியாவின் கிங் மேக்கர் என்று திகழ்ந்த பெருந்தலைவர் காமராஜர் படிக்காத மேதையாகவும் கல்வியின் நாயகனாகவும் மனித நேயத்தின் மறு உருவமாகவும் திகழ்ந்தார். உன்னை போல அரசியல்வாதி வேறு யாருமே இல்லை. நிச்சயமாக உன்னை தவிர உனக்கு நிகர் வேறு யாருமே இல்லை. எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆகுவதில்லை. வரலாறு ஆனவர்கள் தனக்காக வாழ்வதில்லை. நன்றி.